support reaction. Okay, model number 1.5a. So, this is a numerical in the solve 10th numerical. So, find the support reaction at the fixed end of the cantilever beam as shown in the figure. So, this is a cantilever beam. So, what is the beam? The support is free end. Free end. Fixed end. Free end. That is the cantilever beam. So, first, the reaction problem solve the problem. இது என்ன டைப் ஆஃப் சப்போர்ட்னு பார்க்கணும். இது வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா என்னென்ன ரியாக்ஷன் இருக்கும், வெர்டிகலாக ஒரு ரியாக்ஷன் இருக்கும், ஹரிசானலாக ஒரு ரியாக்ஷன் இருக்கும், தென் ஒரு மொமெண்ட் வந்து என்ன இருக்கும் இதில் இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை வயர் ரியாக்ஷன், மூணு வயர் ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே என்ன டைப் ஆஃப் லோடு இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து பாயிண்ட் லோடு இருக்குது. இங்கே வந்து என்ன லோடு இருக்குது, பாயிண்ட் லோடு இருக்குது, சாரி யூடிஎல் இருக்குது. இங்கே வந்து யூடிஎல் இருக்குது, அதாவது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இங்கே வந்து இருக்கு. இது வந்து என்ன லோடு, இதுதான் பாயிண்ட் லோடு. இங்கே வந்து பாயிண்ட் லோடு இருக்கு. ஸோ நம்ம எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ யூடியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த யூடியில் வந்து பாயிண்ட் லோடை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும், சரியா? ஸோ யூடியில் பாயிண்ட் லோடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டேஞ்சென்ஷியல் லோடு இருக்குது, சாரி ஒரு இன்க்ளைன் லோடு இருக்குது. இந்த இன்க்ளைன் லோடை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹரிசான்டல் காம்போனன்ட் அந்த வெர்டிகல் காம்போனண்டை இங்கேயும் பிரிக்கணும், ஓகேவா? ஸோ இங்கே எப்படி பிரிக்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து காம்போண்டை பிரிக்கிறோம், வெர்டிகல் காம்போண்டை பிரிக்கிறோம், அதுக்கப்புறம் ஹரிசான்டல் காம்போண்டை பிரிக்கிறோம். ஹரிசான்டல் காம்போண்டுக்கு என்ன பேர் வைப்போம், காஸ் டீட்டா. வெர்டிகல் காம்போனண்ட்டுக்கு சைன் டீட்டா. அதாவது இதுக்கு என்ன வைப்போம் அப்படின்னா, 6 கிலோமீட்டர் லோடு இருக்குது. அப்போ 6 காஸ், எத்தனை ஆங்கிள், 60. அப்போது 6 காஸ் 60 டிகிரி. வெர்டிகல் காம்போனண்ட்டுக்கு 6 சைன் 60 டிகிரி, ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா, நம்ம செப்பரேட் பண்ணுவோம் காம்போனண்ட்டை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லோட வந்து இந்த யூடியில் வந்து பாயிண்ட்லோட மாற்றணும், அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லோடு எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ஆக்ட் ஆகுது, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் இந்த லோடு எவ்வளோ தூரத்துக்கு ஆக்ட் ஆகுதோ அதை என்ன பண்ணணும், ரெண்டாவது டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிடும், கிடச்சிடும், சரியா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு வந்து ஒரு லோடோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அதை மறுபடியும் அந்த 2 வந்து நம்ம ரெண்டாவது டிவைட் பண்ணும் போதில் இந்த டிஸ்டன்ஸில் பாதி என்ன பண்ணுறோம், லோடு ஆக்ட் ஆக வைக்கிறோம். ஸோ இப்போ 2 × 2 எவ்வளவு, 4. அப்போ என்ன ஆச்சு, 4 கிலோமீட்டர் லோடு கிடச்சிச்சு. இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2. அதாவது 2 டிவைட் பண்ணும் போதில் 1. அப்போ இந்த பக்கம் 1 மீட்டர், இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, 1 மீட்டர். சென்டரில் வந்து என்ன ஆகுது, 4 கிலோமீட்டர் அப்படிங்கிற லோடு வந்து என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம், யூடியில் வந்து பாயிண்ட் மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட் வழக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹாரிசானில் காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும், வெர்டிகல் காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் வேற எடுக்கணும், ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, கிளியராக சால்வ் பண்ணலாம். ஸோ வளர்க்க கூட என்ன பண்ணியாச்சு, வெட்டியில் கம்பளம் குடிச்சாச்சு, அரிசனை கம்பளம் குடிச்சாச்சு, லோடை என்ன பண்ணியாச்சு, பிரிச்சாச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 8 கிலோமீட்டர் லோடு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி 2 × 2 லோடை என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணால் 4 வந்துடும். இன்ட்டு 2 × 2 போட்டால் என்னது, 2 × 2னா 2 × 2 இதுக்கு போடுறோம் அப்படின்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ரெண்டாவது டிவைட் பண்ணுவோம். இங்கே 4 இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், 4 × 2 போட்டுக்கலாம், ஓகேவா? 4 × 2 போட்டால் இங்கிட்ட 2 மீட்டர், இங்கிட்ட 2 மீட்டர் இருக்கும். இப்போ ரெண்டு நடுவில் என்ன ஆகுது, 4 கிலோமீட்டர் லோட ஆக்ட் ஆகுது. இப்போ யூடியில் வந்து பாயிண்ட்டோட மாற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஹரிசான்டல் காம்பவுண்டுக்குள்ளே கனெக்ட் பண்ண போகிறோம். ஹரிசான்டல் காம்பவுண்ட் என்னென்ன இருக்குது, ஹரிசான்டல் காம்பவுண்ட் ஈக்குவல் டு 0. இதை என்ன பண்ண போகிறோம், சப்மிஷன் பண்ண போகிறோம். ஸோ ஹரிசான்டல் காம்பவுண்டு ஈக்குவல் டு 0, சப்மிஷனாக ஹரிசான்டல் காம்பவுண்ட். ஸோ HT இங்கே ஹரிசான்டல் காம்பவுண்ட் இருக்குது, 6 காஸ்டிட்டான்னு சொல்லி இங்கே ஒரு ஹரிசான்டல் காம்பவுண்ட் இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், ஏன்னா மைனஸ் லெஃப்டில் இருந்து ரைட் போகுது. ஸோ பாசிட்டிவ் 6 காஸ்டிட்டா வந்து நெகட்டிவ் டேரக்ஷன், ஏன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வருது. ஸோ HT மைனஸ் 6 காஸ்டிட்டா சிக்கல் 0 இருக்குது. ஸோ 6 காஸ்டிட்டான் இருக்குல்ல, இதுக்கு -3 போயிருக்கு. ஸோ HT சிக்கல் 3 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு மொமெண்ட் எடுக்க போகிறோம். மொமெண்ட் ஃபார்ம் பண்ணது 4 சென்டி டிஸ்டன்ஸ். மொமெண்ட் எதை பொறுத்து எடுக்க போகிறோம், டிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து எடுக்க போகிறோம். இதான் டிங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். ஸோ டிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்க போகிறதுனால ஃபஸ்ட் என்ன பண்ணணும், தூரமாக இருக்க ஒரு ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபோர்ஸ்
into இதான் force 6 sin theta ஆகுது சரியா 6 sin theta அதாவது line of action வந்து எப்பயுமே perpendicular தான் பார்க்கணும் moment க்கு போறல perpendicular distance தான் force into perpendicular distance force க்கு இருக்க distance வந்து என்ன இருக்கணும் perpendicular தான் இருக்கணும் அப்ப என்ன பண்ணுவோம் 6 sin theta தான் எடுக்கணும் 6 sin theta இது force perpendicular distance என்ன இருக்கு இந்த distance 6 என்று இருக்கும் சாரி 4 என்று இருக்கு அப்போ 6 sin theta into 4 சோ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு அடுத்து என்ன இருக்கு 8 கிலோ நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு ஸோ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு 8 இன்டு 8ங்கிற ஃபோர்ஸ் வந்து டீல இருந்து 3 மீட்டர் தள்ளி ஆக்ட் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் என்ன இருக்கு 4 இன்டு 1 ஃபோருங்கிறது என்னது பாயிண்ட் லோடு இந்த பாயிண்ட் லோடு வந்து ரெண்டுக்கு நடுவில் ஆக்ட் ஆகுது அப்போது 4 கிலோ நியூட்டன் அதாவது யூடியில் வந்து என்ன பண்ணுறோம் பாயிண்ட் லோட கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ 4 இன்டு 1 அப்படி சொல்லி அப்படி நீங்கள் வச்சுருக்கோம் ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்தில் கன்வீனியாக இப்படி மாற்றி வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அது எம்டி இதை டோட்டலாக டிவைட் பண்ணாமல் மல்டிபிள் பண்ண எனக்கு 20 கிடைக்கும் இங்கே 24 இங்கே 4 ஸோ இப்போ என்ன கிடச்சிரும் எம்டி வந்து கிடச்சிரும் ஓகேவா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெர்டிக்கல் காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறோம் ஹரிசாண்டா கண்டுபிடிச்சாச்சு மொமெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கவே வெர்டிக்கல் இங்கே இருக்குது வெர்டிக்கல் காம்பவுண்ட் ஃபுல்லாக போட்டோம் ரெண்டு வெர்டிக்கல் காம்பவுண்ட்லாம் இருக்குது விடி அப்படி வெர்டிக்கல் காம்பவுண்ட் இருக்குது இது வந்து கீழே இருந்து மேலே ஆக்ட் ஆகுது அப்போது என்ன பண்ணுவோம் ப்ளஸ் டேரக்ஷனில் இருக்குது இங்கே மைனஸ் டேரக்ஷன் இங்கே மைனஸ் டேரக்ஷன் 6 8 10 மைனஸ் டேரக்ஷன் ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணணும் கூட்டணும் விடிட்டே இருந்து ப்ளஸ்ஸு ஸோ மிச்சம் என்ன இருக்குது 6 8 10 மேலேருந்து கீழே வருது 8 கீழே வருது 4 2 கீழே வருது இதுக்குலாம் மைனஸ் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் சப்ராக்ட் பண்ணும் போதில் வீடியோட வேல்யூ 17.196 கிடைக்குது ஸோ இதாக என்னது இந்த சப்போர்ட் ரியாக்ஷன் ஃபார்முலாவை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு விதம் ஓகேவா ஸோ தேங்க்யூ